இப்போ நம்ம வந்து நிறையா ஞானிகள் எப்படி ஞானம் அடைஞ்சாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். புத்தரை பற்றி நம்ம பார்த்தோம், எப்படி ஞானம் அடைஞ்சாருன்னு சொல்லி. எத்தனையோ ஞானிகள் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஞானிகளுடைய பேரை சொல்லுங்கள். யார்? சரி, ஏன்னா பொதுவாக வந்து யாரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டில் தான் அதை சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மொள்ளலார் தான் இருந்தார். அதாவது எப்போவுமே வந்து ஞானிகளை நம்ம ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டுறதுக்கு தயாராக இல்லை, கொஞ்சம் தூரமாக வச்சு அவர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்து அதை இமிட்டேட் பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு வந்துடுது. உண்மையிலே ஞானங்கிறது நமக்குள்ளே உள்ள ஒரு சர்வசாதாரணமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞானிகள் வந்து அந்த காலத்தை பொறுத்தளவில் அப்படி தான் இருந்திருக்கு. யாரோ ஒருத்தர் தான் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க, அதனால அவங்க பேர் வந்து ஒன்று பிரபல்யமாகவே இருக்குது. இப்போ என்னமோ ஒரு காலங்கள்லாம் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஞானம்னா இதெல்லாம் சர்வசாதாரண விஷயம்னு சொல்கிற அளவுக்கு ஆயிரும். அதனால் அது ஒரு பெரிய ஒரு மேட்டராகவே இருக்காது. ஒரு டே டு டே லைஃபோடு சேர்ந்ததுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் நம்ம ரமணருடைய ஞானம் எப்படி ஏற்பட்டது? இப்போ அவருக்கு வந்து சின்ன வயசு, 16 வயசு, ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் அவருக்கு மரண பயம் ஏற்படுது. அந்த மரண பயத்தோடு அப்படியே படுத்துக்கிட்டு சரி மரணத்தை அப்படியே ஏற்றுக்கிடுவோன்னு சொல்லி ஏற்றுக்கிடுறாரு. ஏன்னா அவருடைய டைம் என்னன்னு சொல்லி சொன்னால் அவருடைய தகப்பனார் இறந்து போயிட்டார், தாயாருடைய ஆதரவில் தான் வாழ்கிறாரு, படிக்க வைக்கிறதுக்கு சரியான வசதி இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் மதுரையில் அவருடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருந்து தான் படிக்கிறாரு. அங்கே உள்ள ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்ததோ தெரில. ஏன்னா பொதுவாக யாராவது மரண பயம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அந்த பயத்திலிருந்து விடுபடணுங்கிற எண்ணத்தோடு யாராவது ஒரு ஆதரவு கேட்டு தான் போவாங்க. ஒரு மரண பயம் ஏற்பட்டது, ஒரு சின்ன பையன், ஒரு 16 வயசு பையனுக்கு வந்து மரண பயம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் ஒரு சராசரி அணுகுமுறை எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த பயத்திலிருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் தான் ஏற்படும். அந்த பயத்தை அப்படியே ஏற்றிடணுங்கிற எண்ணம்லாம் பொதுவாக ஏற்படாது. இப்போ அவருக்குள்ள சூழ்நிலை அப்படி இருந்திருக்கலாம் அன்னைக்கு. அதனால என்ன பண்ணுறோம்னு சொன்னால் சரி மரணம் கூட வந்தால் வந்துட்டு போட்டோம், மரணத்தை ஏற்றுக்கிடுவோங்கிற மாதிரி அவர் அப்படியே படுத்து உட்காந்து மரணம்னா என்ன, மரணத்தை எப்படி ஏற்றுக்கிடுறதுங்கிற மாதிரி அந்த ஒரு அணுகுமுறைக்கு போயிட்டார். இப்போ உண்மையிலே மரண பயங்கிறது ஒரு மன அனுபவம் தான். அந்த மன அனுபவத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது அந்த அனுபவம் அவரை விட்டு அப்படியே போயிடுது, பாஸ் பண்ணி போயிடுது. ஆனால் அவர் என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லா ஞானிகளுக்கும் ஏற்பட்ட இந்த மன இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுற ஒரு தன்மை தான் எல்லா ஞானிகளுக்கும் ஏற்பட்டிருக்கு. அதே அனுபவம் தான் அவருக்கும் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி சொன்னால் ஏதோ உடலை கிடந்த ஏதோ ஒன்று இருக்குதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டார். ஏன்னா மரணம் வந்துட்டு மரணத்தை நான் அபிநவிச்சு பார்க்குறேன், அப்படி அபிநவிச்சு பார்த்த பிறகு நான் உயிரோடு தான் இருக்கிறேன். அப்போ நான் வந்து மரணம் எனக்கு ஏற்பட்டாலும் கூட மரணம் நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேங்கிற மாதிரி ஏதோ ஒன்று அப்படி புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் அவருக்கு நிகழ்ந்தது என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த மன அனுபவங்களை ஏற்றுக்கிடும் பொழுது மன அனுபவங்கள் ஃப்ளோ ஆகிடுது. அவ்வளோதான். சொல்லப்போனான்னு சொன்னால் மன இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது மன இயக்கம் அது பாட்டுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது வரைக்கும் தான் நினைச்சுன்னு சொன்னால் இப்படி இருக்கணும், பயம் இல்லாமல் இருக்கணும், வருத்தம் இல்லாமல் இருக்கணும், நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி மனசை டிசைன் பண்ணுற ஒரு தன்மையில் இருந்தவங்க எல்லாமே மனசு எப்படி வேணாலும் இயங்கிட்டு போட்டோங்கிற மாதிரி மனதை கடந்த நிலைக்கு போகிற மாதிரி போயிடுறாங்க. மன கடந்த நிலைன்னு சொன்னால் மனசை கடந்து எங்கேயோ போய் உட்காந்துருக்கிறது இல்லை, மனசை அப்படிப்பா அதோ ஃப்ளோ ஆக விட்டுறது. அவ்வளோதான். இப்போ அந்த நிலையை வந்து ஒரு குழந்தைத்தனமாக கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சது அவருக்கு வேலை செய்யுது. எல்லா ஞானிகளும் இதே மாதிரி தான், இதே ஸ்டேட்டு தான். புத்தரும் இதே மாதிரி தான். எத்தனையோ தியானங்கள் தவங்கள்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் முடியலைன்னு சொல்லி அப்படியே கீழே போட்டாச்சுன்னு என்னன்னு சொன்னால் அந்த மனசை டிசைன் பண்ணுற வேலையை கீழே போட்டுடுறாங்க. மனசை டிசைன் பண்ணுற வேலையை கீழே போட்டுட்டான்னு சொன்னால் மனசு அதுவோக்கில் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அது அதுவோக்கில் ஃப்ளோ ஆகும் பொழுது அது இதுதான் நினச்சிருந்தோன்னா உண்மையிலேயே அந்த லிபரேஷனுங்கிறது மனதினுடைய இயற்கையான இயக்கத்துக்கு பேர் தான் லிபரேஷன். அது அதுவாக இயங்குது. இப்போ இதே மாதிரி தான் ஒரு அரவிந்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அரவிந்தருடைய ஒரு ஒரு ஆர்டிக்கல் ஏதோ ஒன்று படித்தேன். அப்போ அவர் ஞானம் அடைஞ்சதை பற்றி அவர் அதில் எழுதியிருக்கிறார். அவர் ஏதோ சில குருநாதர்கள்ட்ட நல்ல பயிற்சிகள்லாம் எடுத்திருக்கிறாரு, தியானங்கள் தவங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எப்படினாலுமே என்ன தவ தியானங்கள் பண்ணாலும் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது எதோ ஒரு தேக்க நிலைங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் ஏற்படும். அவருக்கும் அதே மாதிரி ஏற்பட்டு ஒரு எதையுமே பண்ணாமல் விட்டுட்டார். எல்லாமே இப்போ ஒன்றும் பண்ணி தேவையில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஒரு வருஷம் எதுவுமே பண்ணலை. ஆனால் திடீர்னு அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்போ என்ன மாற்றம் ஏற்பட்டதுங்கிறது அவருக்கு புரியலை. அப்போ அவருடைய குருநாதருக்கு தொடர்பு கொண்டு கேட்குறாரு, இப்படி நான் வந்து பயிற்சி முயற்சிகளெல்லாம் விட்டுட்டு ஒரு வருஷம் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரில. நீங்கள் தான் உங்களுடைய சக்தியினால் ஒரு ஆசீர்வாதத்தினால எனக்கு அதை அப்படி மாற்றி கொடுத்துட்டீங்களான்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னு சொன்னால், உனக்கு என்னப்பா நிகழ்ந்ததுன்னு சொல்லி அவரை விசாரிக்கிறார். அப்போ இவர் தன்னுடைய அனுபவங்களெல்லாம் சொல்கிறார். சொன்னோன்னா அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உனக்கு அடைஞ்ச நிலையை நானேன்னு அடையலை, அந்த நிலையை நோக்கி தான் நானும் தேடிக்கிட்டே அலைகிறேன்னு சொல்லி அவர் முடிச்சிடுறாரு. அப்போ இவர் என்ன சொல்லு நினைக்கிறாருன்னு சொன்னால், சரி அப்போ அந்த பராசக்தி தான் எனக்கு இந்த நிலையை கொடுத்துருக்குங்கிற மாதிரி அவர் முடிச்சுக்கிறார். உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மனசை நம்ம டிசைன் பண்ணுற வேலையை விட்டுட்டோம்னு சொன்னால் மனசு அதுவாக இயங்குது. அது வந்து ஒரு சராசரி இயக்கம் இல்லை, அது ஒரு வித்தியாசமான இயக்கம்தான். ஏன்னா அது வரைக்கும் நம்ம மனசு நல்லா வச்சுடணுங்கிற முயற்சியில் இருப்போம். இப்போ மனசை சுதந்திரம் பண்ணி எப்படி வேணாலும் இறங்கி விட்டுடுறோம். எப்படி வேணாலும் இறங்கி விட்டுட்டோம்னு சொன்னால் அது அதுபோக்கில் இயங்குது. அந்த அதுபோக்கில் இயங்குறத அவருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்கிற நிலையில் அவருக்கு ஏற்பட்டுருக்கு. இப்படி தான் ஒருத்தர் வந்து இந்த நாங்கள் சேலத்துக்கு வந்த புதுசில் ஒருத்தர் ஒரு சாமியாரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவர் கேரளா சாமின்னு சொல்லி ஒருத்தரை சொல்லுவாங்க. நான் நேரில் அவரை பார்த்ததில்லை. அவரை பற்றி என்ன சொன்னாங்க, அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், பிராணாயாமம் பண்ணான்னு சொன்னால் ஞானம் கிடைக்கும்னு சொல்லி அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு ஒரு பாலடைஞ்ச கிணறு, தண்ணி இல்லாத கிணறு, அதுக்குள்ளேயே தங்கியிருந்து ஒரு 2 வருஷம் அங்கேருந்தே பிராணாயாம பயிற்சிகள் பண்ணியிருக்கிறார். பண்ணுனா அங்கே ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரில. என்ன பண்ணினாலும் ஏதாவது ஒரு அனுபவங்கள் கிடைக்கும், ஆனால் ஒரு சரியான ஒரு தெளிவு அவருக்கு, சரியான ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி இல்லை. ஒரு 2 வருஷம் கழித்து போய் இப்படி கிணத்து விட்டு வெளியே வந்துட்டார். அப்புறம் நார்த்து போய் ரிஷிகேஷ் அங்கெல்லாம் போய் அலைஞ்சி என்னெல்லாமோ சில ஆசிரமங்களெல்லாம் போய் தீட்சைகள் இதெல்லாம் பண்ணி என்னெல்லாமோ பண்ணி பார்த்துருக்கிறாரு. ஆனால் அவர் எதிர்பார்த்த ரிசல்ட் அவருக்கு கிடைக்கல. அப்போ என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், நம்ம வாழ்ந்தால் ஞானியாக வாழணும், ஞானம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா, அந்த வாழ்க்கை நமக்கு தேவையான்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு மலை பாறை நல்ல வெயில் அதில் போய் படுத்துட்டார். இப்படியே படுத்து அப்படியே உடலை விட்டுற வேண்டியதான், உயிரை விட்டுற வேண்டியதான்னு சொல்லி முடிச்சுட்டு அப்படியே படுத்துட்டார். இப்போ அவருக்கு அங்கே என்ன, அவருக்கு என்ன தேவைப்படுதாங்க, எல்லாத்தையும் முட்டிச்சிட்டாரு, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, செத்து போயிடுவோன்னு சொல்லி அப்படியே படுத்துட்டார். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், அவருடைய மனோ இயக்கம் இயங்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த மனோ இயக்கம் அது வாக்கில் இயங்க ஆரம்பிச்சிட்டது. அது சுதந்திரமாக இயங்குறத அவரும் ஃபீல் பண்ணிட்டார். ஃபீல் பண்ண உடனே அவர் நான் ஞானம் அடைந்து விட்டேன்னு சொல்லி கீழே இறங்கி வந்துட்டார். ஆனால் அவருக்கு அதனுடைய சயின்ஸ் என்னங்கிறது அவருக்கும் தெரியலை. ஆனால் பிற்காலத்தில் அவர் என்ன மற்றவங்களுக்கும் சிலவங்களை நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி சிலவங்களுக்கு உபதேசங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் அவருமே என்னன்னு சொல்லி சொன்னால், நான் வந்து 2 வருஷம் உட்காந்து அந்த கணத்துக்குள்ளே உட்காந்து பிராணாயாமம் பண்ணதுனுடைய விளைவாக எனக்கு இது ஏற்பட்டதுங்கிற மாதிரி சொல்லி நிறைய பேருக்கு அந்த பிராணாயாமத்தை தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கிறாருன்னு சொல்லி ஒரு கடைசியான கிடைச்ச தகவல் அது. ஒரு பாறை பற்றி தகவல் எதுவுமே நேரிலையும் பார்த்ததில்லை, ஒரு பேர் கூட தெரியாது. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஏற்பட்டது ஒன்று தான், அது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க எப்படி விளக்கம் சொல்கிறாங்கங்கிறதுல வித்தியாசம் இருக்குது. இப்போ புத்தரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கண்டுபிடிச்சது இதுதான், உடைஞ்சது இதுதான். ஆனால் அவர் என்ன சொன்னார்? ஆசையே துன்பத்துக்கு காரணம், நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. இதை சொன்னான்னா யாருக்கு புரியும்? அது அவர் கூட இருக்கிறவங்களுக்கு ஏதோ உலகையில் புரிய வச்சுருப்பார் அவர். ஏன்னா திருப்பி திருப்பி பல மொழிகள்லையும் சொல்லி பல அணுகுமுறையிலையும் சொல்லி அப்படி புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. இப்போ அவருடைய போதனை நீட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஆசையை துன்பத்துக்கு காரணங்கிறது வந்து யாருக்குமே ஞானத்தை கொடுக்காது. அது எதை மீன் பண்ணுறங்கிறதே தெரியாது. உண்மையிலே ஆசையை துன்பத்துக்கு காரணம்னு சொன்னால் அதுக்கு ஆசைப்படாமல் வாழ முடியுமா நீட்டு சொல்லியெல்லாம் கேள்வி வந்துடும். இது எல்லாமே நம்ம அகத்தை எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். அகத்தை பொறுத்தளவில் அனுபவங்கள் வந்து போனவளோ தான். அதில் நீங்கள் எதுலேயுமே ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அது ஆறாக போகக்கூடிய அனுபவத்தில் நம்ம பிளாக் பண்ணிடுறோன்னே அர்த்தம். அங்கே தான் ஆசைப்படக்கூடாது. இது அந்த அளவுக்கு அவர் அப்படி ஒன்றும் எடுத்து சொல்லலை அவர். அதனால் அது வந்து ஏதோ இலைமுறைக்காயாக இருக்கிற மாதிரி ஒரு உண்மையாக போயிட்டுது. உண்மையிலே அவர் சொன்னது ஒன்று கரெக்டு தான், அதில் எந்த தப்பும் இல்லை. இப்போ அதே மாதிரி தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி, அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் வந்து ஒரு சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து நிறைய அவருடைய ஆறா நல்லா இருக்குது, அவருடைய பிற்காலத்தில் ஞானியாக வருவாருங்கிற மாதிரி அவரை ப்ரிடிக்ட் பண்ணி தியோசாஃபிக்கல் சொசைட்டியிலிருந்து அவரை எடுத்து வளர்க்குறாங்க. அவரே அவருடைய பிரதர் நித்யான்னு சொல்லி ஒருத்தர் 2 பேரையும் எடுத்து வளர்க்குறாங்க. பிற்காலத்தில் உலக போதகராக வருவார்னு சொல்லி அவர் சம்மந்தமாக சில தீர்க்க தரிசனங்கள்லாம் இருக்குது. அதனால் அவரை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக வச்சு ட்ரெயின் பண்ணுறாங்க, ஸ்பெஷல் ட்ரைனிங்கெல்லாம் கொடுக்குறாங்க. இவரும் நிறைய தியானங்கள் தவங்கள்லாம் பண்ணுறா, சமாதி அனுபவங்கள் அது எல்லாமே கிடைக்குது, சித்துக்கள் சக்திகள் பவர்லாம் கிடைக்குது, என்னெல்லாமோ பண்ணுது. ஆனால் இருந்தாலும் ஞானம் கிடைக்கல. அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாருமே இங்கிலாண்டில் வசிக்கிறாங்க. சென்னையில் அவங்களுக்கு தியோசாஃபிக்கல் சொசைட்டிக்கு ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு வேர்ல்டு வைடு கான்ஃபரன்ஸு. அதுக்கு எல்லாருமே அங்கேருந்து புறப்பட்டு கப்பலில் புறப்பட்டு சென்னை வராங்க. அப்போ கிருஷ்ணமூர்த்தியினுடைய பிரதர் நித்யா அவர் கொஞ்சம் உடல் நல்ல சரியில்லாமல் இருக்கிறனால கிருஷ்ணமூர்த்தி தான் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நீங்கள் எல்லோரும் முகாமுக்கு அந்த கான்ஃபரன்ஸ் போங்க, நான் வந்து நான் பையன் பிரதரை பார்க்கணுன்னு சொல்லி ஒரு இங்கே இருக்கிறேங்கிறாரு. அப்போ அந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டியில் சில அருள்வாக்கு கேட்குற சக்தி இது தன்மைகள்லாம் உண்டு. அப்போ அவங்க ஏதோ தெய்வத்திட்ட கூப்பிட்டு அருள்வாக்கு கேட்குறாங்க, இப்படி கிருஷ்ணமூர்த்தியை கூட்டிகிட்டு போகலாமா, அவருடைய பிரதர் நித்யா பிரச்சனை இல்லாமல் அப்புறம் இது அந்த சுவாமினத்துலேருந்து ரெக்கவர் ஆகி வந்துடுவாராங்கிற மாதிரி அருள்வாக்கு கேட்குறாங்க. அப்போ அந்த அருள்வாக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், கிருஷ்ணமூர்த்தி வந்து உலக போதகராக வருவார். அவர் உலக போதகராக வரும்போது அவருக்கு 12 சீடர்கள் இருப்பாங்க. அதில் பிரதம சீடரே அவருடைய பிரதர் நித்யா தான். அதனால் அவருக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் பாட்டு கிருஷ்ணமூர்த்தியை கூட்டிகிட்டு போகலாங்கிற மாதிரி அருள்வாக்கு சொல்லிடுது. இப்போ இவங்க எல்லாருமே அதை நம்பி கப்பலில் கிளம்பிடுறாங்க. கப்பல் நடுக்கடலில் போயிட்டு இருக்கும் பொழுது டெலகிராம் வருது, அவருடைய பிரதர் சீரியஸ்னுட்டு சொல்லி. இப்படி முடிவெடுக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க அப்படி என்ன பண்ணதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள 2வது டெலகிராம் வருது, அவர் பிரதர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி. அப்போ கிருஷ்ணமூர்த்தி அப்படியே நல்ல குறைஞ்சி போயிடுறாரு, ஒரு ரூமை பூட்டிட்டு உட்காந்துடுறாரு உள்ள. இப்போ அவர் வந்து என்ன சொல்லிச்சுன்னா, அவர் தியானம் பண்ணி அவர் சமாதி நிலைக்கெல்லாம் போவார். சமாதி நிலைக்கு போயிட்டாங்கன்னா உலகத்தையே மறந்து அப்படியே உட்காந்துடலாம். அவர் அப்படியே எதுவுமே எந்த மாதிரி முயற்சியும் பண்ணலை. அவருடைய துயரத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு ஒரு ரூமில் உட்காந்துட்டார். பிற ரூமை விட்டு 2 நாள் கழித்து வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது ஞானியாக வெளியே வர்றாரு. என்ன பண்ணார்? அவருடைய மன இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார், அவ்வளோதான். மன இயக்கத்தை மாற்றி அமைக்கிறது தான் போராட்டம். மன இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டது அவங்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடியில் ஏற்பட்டுருக்கு. என்னெல்லாமோ தேடி பார்த்து என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, எத்தனையோ தவ தியானங்கள்லாம் பண்ணாங்க, அதில் எதுவுமே கிடைக்காதது. அந்த ஒரு ஸ்திரமான சூழ்நிலையில் அவருக்கு நேச்சுரல் இயற்கையாகவே கிடச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் நான் சொல்லி சொன்னால் ஒரு ஆக்சிடெண்டலாக ஒரு நெருக்கடியில் ஏற்படக்கூடிய ஒரு ஏதோ வகையில் ஒரு ஷாக்கில் அவங்களுக்கெல்லாம் ஏற்பட்டுருக்கு. இப்போ என்னுடைய லைஃப்லேயுமே அதே மாதிரி ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை தீர்த்து நம்ம மனசில் என்னன்னு சொன்னால் ஒரு ஆன்மீகம்னு சொல்லி போர்வையிலேயே ஒரு நல்ல மன அனுபவத்தை நோக்கி தான் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நல்ல மன அனுபவங்களோடு இருக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் தான் ஆன்மீகத்தினுடைய பிரதானமான இலக்காக இருக்குது. அப்போ நமக்கு இந்த இலக்கை வச்சுக்கிட்டு சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூழ்நிலைக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்குது. நாம் எங்கேயோ தப்பி ஓடி போய் ஒரு நல்ல இலக்கோடு வாழணும், நல்ல ஒரு ஒரு நல்ல மனநிலையை ரீட்டைன் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணி அதிலேயே ரீட்டைன் ஆகிடணுங்கிறமான முயற்சி தான் ஆன்மீக முயற்சிங்கிறது. அப்போ எனக்கு அந்த பிரச்சனை ஏற்படும் பொழுது எனக்கு இந்த எண்ணம் தான் ஏற்பட்டது, மனம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எந்த துக்கமும் துயரமும் போட்டோம், நம்ம எதையுமே தேட வேண்டாம், எதையுமே பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் தீக்கீழே போடுவோம்னு சொல்லி சூழ்நிலையை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், மனசை துற போட்டுருவோங்கிற மாதிரி மன இயக்கத்தை கம்ப்ளீட்டாக புறக்கணிக்கிறது தான். அதுதான் அகத்தை புறக்கணிச்ச வேண்டியது. அகத்தை இயற்கைக்கு விட்டுறோம், அங்கே நம்ம டிசைன் பண்ணுற வேலையை கம்ப்ளீட்டாக விட்டுறோம். இவ்வளோதான், வேறு ஆன்மீகங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த நிலையில் எல்லாமே அதுவாக இயங்குது. எல்லா ஞானிகளும் இதே ஒரு இடத்த தான் சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு வேகமாக ஓடுற காரில் பிரேக் அமைக்கி அதை எல்லாத்தையும் வண்டியை ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான். அது தேவையில்லை, நம்ம அவ்வளோ ஸ்பீடாக போய் அவ்வளோலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் அந்த அம்சம்லாம் ஏற்படாது. எல்லாருமே இப்படி நெருக்கடியை சந்தித்து தான் இந்த இடத்துக்கு வரணுங்கிறது இல்லை. காரை திருப்புறதுக்கு கடும் பிரேக் இப்படி போட்டு கடும் வேகத்தில் போய் பிரேக் போடணும்னு அவசியம் இல்லை. ஓடி இடறி விழணும்னுட்டு அவசியம் இல்லை. நம்ம பிரேக் நம்ம வண்டி ஸ்லோ டவுன் பண்ணி அழகாக ஸ்டீரிங் இருக்குது, ஸ்டீரிங்கை வச்சு அழகாக திருப்பி கொண்டு வரலாம். இது எல்லாருக்கும் சாத்தியமான, எல்லாருக்கும் ஒரு சர்வசாதாரணமான விஷயம். அது